Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பரப்புரைகளில் அரங்கேறிய சில சுவாரஸ்ய நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கையிலே ராஜனை ஆதரித்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது பேச்சை காப்பியடித்து பேசுவதாக குற்றம் சாட்டினார். பின்னர் வழக்கம்போல் பாடல்களை பாடி வாக்கு சேகரித்தார். மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருக்கும் பாரு, அந்த எண்ணமுள்ள சின்னத்துக்கு ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. திருச்சி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை மேற்கொண்டார். முன்னதாக அவரது வருகைக்காக காத்திருந்த பெண்கள் சினிமா பாடலுக்கு குத்தாட்டம் போட்டனர். பெரம்பலூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் தேமுதிக தொண்டர்கள் நடனமாடி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். மாவட்டம் கண்டாச்சிபுரம் பகுதியில் விசிக வேட்பாளர் ரவிக்குமாருக்கு ஆதரவாக அமைச்சர் பொன்முடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் பங்கேற்ற பெண்களுக்கு 100 ரூபாய் விநியோகிக்கப்பட்டது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் பகிரப்பட்டு வருகின்றன. 200 ரூபாய் தருவதாக கூறிவிட்டு 100 ரூபாய் கொடுப்பதாக பெண்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.